வெல்கம் டு உங்க நம்ம சர்வ சேனல். எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நல்லா இருக்கணும்னு கண்டு வேண்டிக்கிறேன். நீங்கள் எதை பற்றி பேச போகிறோம்னா டைட்டில் பார்த்துருப்பீங்க, ஆர் யூ கிவிங் மொபைல் டு யுவர் கிட்ஸ் இன் திஸ் லாக்டவுன். இந்த லாக்டவுனில் நம்ம எல்லாருக்கும் தெரியும், பாஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸாக வந்து நம்ம பசங்க வந்து ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறாங்க. நம்ம 24/7 நம்ம கூட தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு டைம் பாஸ்ன்னு எடுத்துட்டாங்க. இப்போ இந்த பர்டிகுலர் லாக்டவுனில் ஒன்று டிவி இல்லை மொபைல். இப்போ நான் பேச போகிறது மொபைலை சின்ன பசங்கிட்ட கொடுக்குறதுனால வந்து என்ன ரிஸ்க்கு ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்ற பற்றி நான் பேச போகிறேன். அதுக்கு முன்னாடி என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நான் இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சின்னா ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா என்ன போட போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக ரீச் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லாக்டவுனில் நம்ம பார்த்தீங்கன்னா பசங்க அடம் முடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு விஷயங்கள் இருக்கும். ஒன்று மொபைல் ஃபோன் கொடுத்தா தான் சாப்பிடுவேன்றது ஒரு கேட்டகரி இருப்பாங்க. இன்னொரு கேட்டகரி பார்த்திங்கன்னா நம்ம சில பேரண்ட்ஸ் வந்து ஃப்ரீயாக இருக்கணும், நம்மளும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு மொபைலில் கொடுத்துட்டு அந்த போர்டில் கேம்ஸ் விளையாடுவாங்க, வேறு ஏதாவது என்டர்டைன்மெண்ட்டு பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ எப்படி கொடுத்தாலுமே சரி, மொபைல் ஃபோன் சின்ன பசங்களுக்கு பர்டிகுலராக 10 வயசு கீழே பசங்களுக்கு வந்து ரொம்பவே கெடுதி தான். ஸோ ஏன் சொல்கிறேன்னா, நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது மொபைல் ஃபோன் வந்து எலக்ட்ரோமேட்டிக் ரேடியேஷன் வந்து வெளியேறுது. அந்த ரேடியேஷன் நமக்கே நல்லது கிடையாது, பெரியவங்க நமக்கே நல்லது கிடையாது. நிறைய ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க அந்த ரேடியேஷனால் நம்ம மூளை பாதிக்கப்படலாம், மூளையில் சுரக்கக்கூடிய மெலட்டின் அந்த ஒரு சுரப்பி சுரத்தால் தான் நமக்கு வந்து தூக்கம் வரும், அது பாதிக்கப்படுது. நமக்கே இப்படி இருக்கும்போது 5 வயசு கீழே குழந்தைங்களுக்கு இப்போ அது என்டர்டைன்மெண்ட்டுக்கு நிறைய பேர் வீட்டில் கொடுக்குறாங்க. நம்ம நினச்சி பாருங்கள், ஒன்று ரேடியேஷனல் எஃபெக்ட் இருக்குது, இன்னொன்று மொபைல் ஃபோனை கிட்டே வச்சு பார்க்குறதுனால நமக்கே கெடுதி. அந்த லைட் ரேஸ் கண் வழியாக போய் நமக்கு மொழியில் இருக்க மெலட்டோனின் சுரக்கிறது வந்து அஃபெக்ட் பண்ணுதுன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப மென்மையாக இருக்கும் உடம்புள்ள பார்ட்ஸ் எல்லாமே. அது பிரெயினாக இருந்தாலும் சரி, ஸ்கல்லாக இருந்தாலும் சரி, ஈஸியாக ரேடியேஷன் வந்து உள்ளக்கூடிய வாய்ப்புகள் அதிகம்னு டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த வகையில் கெடுதின்னு தெரிஞ்சுட்டு நம்ம ஏன் மொபைல் ஃபோனை கொடுக்கணும்? அளவுக்கு மிஞ்சினா அமுதம் நஞ்சு. உங்களோட கைடன்ஸ் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கொடுத்துட்டிங்களா அப்போயே வாங்கிடுங்க. பட் ரொம்ப நேரம் கொடுக்கறத டோட்டலாகவே அவாய்ட் பண்ணுங்கள். எனக்கு இட்ஸ் நாட் அட்வைசபிள் மொபைல். ஏன்னா நம்மலாம் பார்த்தீங்கன்னா 90K கிட்ஸ் எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு எப்போ நம்ம மொபைல் ஃபோன் யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். அப்போ அப்ராக்சிமேட்டாக பார்த்தால எல்லாமே அபவுட் 20 ஏஜ் வந்தப்போ தான் யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். இப்போ நமக்கே இவ்வளோ இஷ்யூஸ் இருக்குது, ஹெல்த் ரீதியாக நமக்கு இவ்வளோ ரிஸ்க் இருக்குது அப்படின்ற போது, இப்போ இருக்க ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா 2 to 3 இயர்ஸ்லேருந்தே மொபைல் ஃபோன் பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ தே ஆர் கெட்டிங் அடிக்ட். அடிக்ட் ஆகாமல் பார்த்துக்க வேண்டியது நம்மளோட கடமை தான். அதனால் நம்ம மொபைல் ஃபோன் பார்க்க வேண்டிய வயசு வரும்போது அது அவசியம்னா பார்த்துக்கிட்டோம். ஸோ அது வரைக்கும் அது தேவை கிடையாது. அதுக்கு ஆல்டர்னேட் சொல்யூஷன் என்னன்ற மாதிரி கொஞ்சம் யோசிங்க. டாய்ஸ் வந்து உங்களோட கைடன்ஸும் டாய்ஸ் வந்து அவங்களுக்கு பிடிச்ச டாய்ஸ் வந்து வச்சு விளையாடுற மாதிரி பார்த்துக்கோங்க. தட் இஸ் மோர் தென் இனஃப். ஏன்னா மொபைல் ஃபோன் கொடுத்துட்டீங்க, இன்னொன்று இன்னொரு ரிஸ்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்டர்நெட் ஆன் பண்ணி தயவு செஞ்சு கொடுக்காதீங்க ஃபோனை. குழந்தைங்களுக்கு தெரியாது ஏதாவது கான்ஃபிடென்ஷியல் டேட்டா, ஏதாவது ப்ரைவசியான ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் வந்து தேவையில்லாமல் அப்லோட் ஆகிடுச்சுன்னா அது இன்னும் பிரச்சனை இருக்குது. ஸோ மொபைல் ஃபோன் கொடுக்கக்கூடாது. நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் கைடன்ஸ்லேயே இருந்து கொஞ்சம் நேரம் கொடுத்துட்டு ஒரு ஆசை கொடுத்துட்டு வாங்கிடுங்க. ஏன்னா பசங்க இடம் முடிப்பாங்க, சரி கொடுத்தா தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு கொடுப்பாங்க. பட் அதுக்கு ஆல்டர்னேட் சொல்யூஷன் வேறு ஏதாவது யோசித்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம தான் நம்ம குழந்தையோட ஹெல்த்தை பாதுகாக்கணும், நம்மளை விட்டு வேறு யார் பாதுகாப்பேன். ஸோ அந்த அடிப்படையில் மொபைல் ஃபோன் இப்போ எல்லாருக்குமே ஆறுதல் ஆகிடுச்சு. நெசசிட்டி இருக்குது, பட் அதை வந்து எப்படி நல்லதுக்கு யூஸ் பண்ணுறதும் கெட்டதுக்கு யூஸ் பண்ணுறதும் நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ குழந்தைங்களுக்கு கொடுக்குறத எஜுகேட் பண்ணாதீங்க, அதை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ண பாருங்கள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ கேம்ஸ், அது வீடியோ கேம்ஸு பசங்க நிறைய அடிக்ட் ஆகிட்டாங்க. ஃபுல்லாக ஹெட்செட் ஃபுல்லாக சவுண்டு வச்சுக்கிட்டு அந்த சவுண்டு அதிகமாக வச்சு விளையாண்டாலும் அது நம்ம இயர் வழியாக போய் அது ஒரு பாதிப்பு உண்டாக்கும். அதை அடிக்ட் ஆகிடுறாங்க சில பேர். நிறைய நியூஸ் இப்போ பார்த்துட்ருக்கோம் நம்ம, சில பசங்க ரொம்ப அடிக்ட் ஆகி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணுற அளவுக்கு ஆயிடுறாங்க. சைக்காலஜிக்கலாக டிஸ்டர்ப் ஆகிறாங்க. தூங்கிட்டு இருக்கும்போதே அந்த கேம்ஸ் விளையாடுற மாதிரி, பாடி ஆக்ஷன் பண்ணுற மாதிரி சைக்காலஜி டிஸ்டர்ப் ஆச்சு ரீசெண்டாக ஒரு நியூஸ் நான் பார்த்தேன். ஸோ இவ்வளோ பிரச்சனை இருக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. பர்டிகுலர் இந்த லாக்டவுனில் ஃபோனை கொடுத்துட்டோம் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணல சொல்லிட்டு ஃபோனை தனியாக கொடுத்து விட்றாதீங்க குழந்தைங்கள, அதில் இவ்வளோ ரிஸ்க் இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட்டு ரீகால் பண்ணுறதுக்கு ரேடியேஷனால் ஹெல்த்தும் ரீதியாக பாதிப்பு இருக்குது. மொபைல் ஃபோனுக்கு லைட் வெளியே லைட் ரேஸ் நம்ம கண்ணில் படுறதுனால தூக்கம் கெடுற மெலட்டனின் சுரப்பி பிரெயினில் சுரக்கிறது நம்ம அஃபெக்ட் ஆகுது, தூக்கமும் கெடுது. ஏன்னா குழந்தைங்களுக்கு எவ்வளோ தூக்கம் முக்கியன்றது நமக்கு நல்லாவே தெரியும். பர்டிகுலராக 5 வயசு கீழே குழந்தைங்க சரி 10 வயசுல தூக்கம் ரொம்பவே அவசியம், நமக்கும் அவசியம்தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். என் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போட போகிற வீடியோஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக ரீச் ஆகும்.
தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வேல்யூபிள் டைம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் சரோ. ஜெய்ஹிந்த்.